வெல்கம் டு எம்மாம் ரெசிபீஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃபன் சாம்பார் ரெசிபி. இந்த சாம்பார் நம்ம இட்லிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பர்டிகுலர் சாம்பார் வந்து நான் வந்து பாசிப்பருப்பில் வைக்க போகிறேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஒன் பாட் ரெசிபிங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு சாம்பாருக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன். பாசிப்பருப்பு, இது சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க, மூங்கால் சொல்லுவாங்க. பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். 120 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 12-14 வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, பச்சை மிளகாவும் ஒரு 10-12 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பூண்டு பல் வந்து ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். தக்காளி நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். பருப்பு தாளிக்கிறதுக்கு நெய், பருப்பு வேக வைக்க தண்ணி. பருப்பு வெந்து வந்ததுக்கு அப்புறமா தாளிப்புக்கு வந்து வடகம் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு கடையும் போது கொத்தமல்லி போட்டு கடையணும், ஸோ நிறைய கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கருவேப்பிலை, டேஸ்ட்டுக்கு உப்பு. இவ்வளோதான் இந்த சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க, மூங்கால் சொல்லுவாங்க. இந்த பருப்பு போட்டும் செய்யலாம், இது நீங்கள் துவரம் பருப்புலேயும் செய்யலாம், மசூர் தாலையும் செய்யலாம். சேம் இதே கான்செப்ட் தான். அந்த ரெண்டு பருப்புலேயும் இந்த சாம்பார் செஞ்சால் நல்லாயிருக்கும். இது வந்து இட்லிக்கு சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு சாம்பார் செய்கிறது பார்த்துலாம் வாங்க. இது பாசிப்பருப்பு வந்து நமக்கு ஈஸியாக வெந்துடும். குக்கரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு கூட கடைஞ்சிடலாம். பட் ஆனால் இது ஒன் பாட் சாம்பார், குயிக்காக பண்ணிடலாம் குக்கரில் வச்சா. அதனால் ஃபஸ்ட்டு நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு நெய் விட்டுக்கிறேன். நெய் வந்து 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். இது எதுக்காக நெய் விட்டுருக்கேன், அப்படியே கூட பருப்பு வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டு விசில் வச்சிடலாம். பட் நெய்யில் அந்த பருப்பு வதக்கி நம்ம சாம்பார் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நெய்யில் இந்த பருப்பு நாம் வறுத்துக்கலாம். நான் அளந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பு, நம்ம கேக் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற கப்பு. இதில் ஒரு கப்பு போட்டிருக்கேன். இது வந்து 7-8 பேர் சாப்பிட்லாம். இந்த கப்போட அளவு பார்த்தீங்கன்னா 120 கிராம். ஒரு கப்பு நம்ம போட்டோம்னா 120 கிராம். இப்போ இந்த நெய்யில் வந்து இந்த பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு வந்து அப்படியே பச்சை வாசமாக இல்லாமல் அந்த நெய்யில் வதக்கும் போது அந்த வாசம் மாறும், அப்போ நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வதக்கிக்கிறது. இது நெய்யில் தான் வதக்கணும்னு அவசியமும் கிடையாது, நீங்கள் எண்ணெய் விட்டு கூட வதக்கிக்கலாம். இப்போது இந்த பருப்போட இந்த வெங்காயம் சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் இவ்வளோ பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த சாம்பாருக்கு நம்ம பச்சை மிளகாய் நிறைய எடுத்தால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் காரம் கம்மி, அதனால் நான் நிறைய எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா நாம் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. வதக்கினா அது ஒரு தனி டேஸ்ட், அதனால தான் நான் வதக்கிறேன். இப்போது நான் எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் வெங்காயம்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. நாம் இப்போ தண்ணி சேர்த்துடலாம். அடுத்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நான் 2-3 அரிஞ்சு போட்டுக்கிறேன். தக்காளி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். நான் வந்து நாட்டு தக்காளி சேர்க்குறேன். தக்காளி சேர்த்தாச்சு, இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் பருப்புக்கு நான் வந்து 4 கப் தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்தாச்சு, இப்போ வந்து நம்ம விசில் வச்சிடலாம். பாசிப்பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். நான் வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். பருப்பு நல்லா 2 விசில் விட்டு நான் எடுத்துட்டேன். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பருப்பு, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி லைட்டாக ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த பருப்பு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போது பருப்பு கடையிறதுக்கு நான் சட்டியில் மாற்றிட்டேன், மண் சட்டியில். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். உப்பு போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நிறைய கொத்தமல்லி சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் வந்து கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கடைஞ்சிக்கலாம். Thank you.
பச்சை மிளகாய் பருப்பு எல்லாம் நல்லா மசிகிற மாதிரி நல்லா கடைஞ்சிக்கலாம். பருப்பு நான் நல்லா கடைஞ்சிட்டேன். நான் வந்து மண் சட்டியில் கடைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து மண் சட்டி இல்லை அவ்வளோ கடைய தெரியாது அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு விசில் சேர்த்து ஒரு நாலு விசிலாக வச்சுட்டு நம்ம அப்படியே கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போது கடாயெல்லாம் எண்ணெய் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். தாளிப்புக்கு நான் சொன்ன மாதிரி வடகம் எடுத்து வச்சுருக்கேன். வடகமோட ரெசிபி வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட பிளாகோட லிங்க் கொடுக்குறேன், அதில் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, பெருங்காயத்தூள் இது போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடகம் சேர்த்துடலாம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே எண்ணெயில் ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். தாளிப்பு நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதை பருப்பில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. இது டிஃபன் சாம்பார்னு சொல்லலாம், நல்லாயிருக்கும். இட்லி தோசை இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எம்எம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.